அஸ்லாம் அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாஹித் ரெசிபி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நல்லா சூப்பரான ஜூஸியான ஹனி சிக்கன் பார்க்க போகிறோம். நல்லா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரை கிலோ சிக்கனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா பிசைஞ்சிடலாம். சிக்கன் 65 நீங்கள் பொரிச்சுட்டு அந்த மசாலா போட்ட சிக்கன் மீதி இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசறியாச்சு. ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் போல் ஊற வைக்கலாம். 1/2 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறியிருக்கு. இப்போ இந்த சிக்கன் எல்லாத்தையும் பொரிச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கிறேன். இப்போ எல்லா சிக்கனையும் எடுத்து இதில் போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வேக வச்சா கிறிஸ்பி ஆகிடும், இல்லைன்னா கரிஞ்சிடும். அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கும் போதே எடுத்துடணும். அப்போ தான் இந்த சிக்கனை எடுத்துட்டு நம்ம ஹனியில் போட்டு செய்யும்போது நல்லா சாஃப்டாக வரும், இல்லைன்னா ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். இப்போ எல்லா சிக்கனையும் திருப்பி விட்டு ஒரு 5-6 நிமிஷம் போல் டக்குன்னு எடுத்துடலாம். இப்போ எல்லா சிக்கனும் வெந்துருச்சு, வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். சிக்கனுக்கு பதில் நீங்கள் பன்னீர் வச்சு கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இது ஒரு ஸ்டார்டர் ரெசிபின்றதுனால நீங்கள் எல்லா வகையான ஃபுட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் சைட் டிஷ்ஷாக. அதுவும் இல்லாமல் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு தந்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லா சிக்கனும் எடுத்து வச்சாச்சு. சிக்கன் பொரிச்ச எண்ணெயை வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு அந்த பேனில் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனவுடனே 6 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். 1 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து சும்மா 1 நிமிஷம் போல் கிளறி விட்டுக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு வச்சுருக்கிறேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். எள்ளு நல்லா எண்ணெயில் வறுபடணும். எள்ளு நல்லா பொரிஞ்ச உடனே இதோட டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் எது இருந்தாலும் பரவாயில்ல, அது 1/2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி டொமேட்டோ சாஸ் தான் சேர்த்துருக்கேன், உங்கள் விருப்பம்தான். இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷம் போல் நல்லா கிளறின பிறகு இதோட 2 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ சிக்கன்றதுனால 2 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1 கிலோ சிக்கன் செஞ்சீங்கன்னா 4-5 டேபிள் ஸ்பூன் போல் தேன் சேர்த்துக்கலாம். இந்த டொமேட்டோ சாஸ் ஹனியோட இந்த சிக்கனையும் சேர்க்கும்போது இதோட டேஸ்ட்டு வேறு லெவல் தான். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கலருக்காக 1/2 டீஸ்பூன் போல் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்து 1-2 நிமிஷம் போல் நல்லா கிளறணும். இது கிளறும் போது சக்கரை பாகு காய்ச்சும் போது ஒரு மாதிரி லைட்டான திக்னஸ்ஸாக வரும்ல, அந்த மாதிரி வரும்போது இப்போ இதோட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து சும்மா 2 கலர் கிளறிட்டு இதோட வறுத்த சிக்கனையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்று சேர 2-3 நிமிஷம் போல் நல்லா கிளறி கொடுக்கணும். ஹனியோட சிக்கனை சேர்த்து கிளறும்போது நல்லா கலர்ஃபுல்லாகவும் பார்க்கும்போது நல்லா ஷைனிங்காகவும் தெரியும். இந்த ரெசிபியை நீங்கள் ஹோட்டலில் போய் காசு கொடுத்து சாப்பிடும்போது இதில் பாதி கூட இருக்காது, நல்ல எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ரொம்ப கம்மியான விலையிலே வீட்டிலே திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஹனி சிக்கன் வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட்டாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க.